அனைவருக்கு வணக்கம். அன்பே சிவம், அன்பே ஆனந்தம், அன்பே வாழ்க்கை. எல்லாரும் இன்புற்று வாழ்க. அச்சய இலக்கண பத்ததி இந்த ஜோதிட முறையில் அச்சய ராசிங்கிற ரெண்டாவது நூல் இப்போ வெளியே வந்திருக்கு. இந்த அச்சய இலக்கண பத்ததியில் லக்கணம் வளரக்கூடிய தன்மைகளும் ராசி வளர்ந்து அதோடய தன்மைகளை எப்படி வைத்து பலன் பார்க்கக்கூடிய முறையில் நம்ம வந்து இந்த ரெண்டாவது புத்தகத்தை வெளியிட்டிருக்கோம். இந்த அச்சய இலக்கண பத்ததி முறையில் வந்து ஒருவருக்கு எப்படி பலன் பார்க்கணும் அப்படிங்கிறத இப்போ சொல்லுவோம், பார்ப்போம். லக்கணம் வந்து மேஷ லக்கணமாக இருக்குது. அவருடைய 30வது வயசில் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணம். ஒருவர் 30 வயசில் வரும்போது அவருடைய லக்கணம் என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா மிதுன லக்கணத்தை எடுத்துக்கணும். மிதுன லக்கணத்துக்கு தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்றைக்கி நடக்கக்கூடிய தசாநாதன் புத்தியநாதன் எங்கேருந்து இயக்கிறார், இதுதான் நம்மளுடைய அச்சய இலக்கண பத்ததி, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நீங்கள் பலன் பார்க்கலாம், பலன் பா. ஏன்னா இதில் வந்து மிதுன லக்கணத்திற்கு உதாரணமாக வந்து ராகு தசை நடக்குது அப்படின்னா அவர் பிறந்த லக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில் பிறந்திருக்கார். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா துலா ராசியில் வந்து அச்சய ராசி இயங்குது, ராகு தசை இயங்குது. இந்த ராகு தசை அந்த அச்சய லக்கணத்துக்கு எத்தனாம் வீட்டை இயக்குதுன்னு 5ஆம் வீட்டை இயக்குது. ஆனால் இந்த ராகு பகவான் உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா 11ல் நிற்கிது, மிதுனத்துக்கு 11ல் நிற்கிது, அச்சய இலக்கணத்துக்கு 11 நிற்கிது. அவர் எதிர்பார்த்த யோகங்கள், எதிர்பார்த்த செல்வங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் பிரம்மாண்டத்திலே கொடுத்துருக்கோம். நம்ம என்ன சொல்லுவோம், மேஷ லக்கணத்துக்கு 7 ராகு இருக்குது, ராகு தசை நடக்குது அப்படிமா சொல்லியிருக்கோம். அதே வந்து மிதுன லக்கணத்துக்கு 5லிருந்து அதாவது சுவாதி நட்சத்திரத்திலிருந்து அந்த ராகு தசையே நடத்துது. அந்த தசாநாதன்கிற ஒரு குரு ராகு வந்து எங்கேருந்து இயக்கிறார் அப்படின்னா 11 இயக்கிறார். கோடி கோடியாக செல்வம், கோடி கோடியான பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய காலமாக இது அமையுது. அப்போ ஒரு 30 வயசுக்குள்ளே அவன் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஜாதக வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு அமையுது. அப்போ இந்த ராகுதசை முடிஞ்சு அடுத்து குருதசை வருது பாருங்கள். அந்த குருதசையில் வந்து வரும்போது வரக்கூடிய காலகட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா லக்கணம் வந்து அவர் கடக லக்கணமாக மாறிடுது. கடக லக்கணத்துக்கு அந்த விசாக நட்சத்திரம் போகக்கூடிய முதல் 3 பாதத்தில் போகக்கூடியது, விசாகம் 1, விசாகம் 2, விசாகம் 3 அப்படி போகக்கூடிய காலங்கள் வந்து இந்த ராசிக்கு 3-6 கூடையவன் விடுவார். அதே லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டில் இருந்து அந்த குரு பகவான் எங்கேருந்து நடத்துகிறாரு, அந்த குரு பகவான் கடக லக்கணத்துக்கு 9லேருந்து நடத்துகிறார். எதிர்பாராத வீடு அமைப்பு, எதிர்பாராத யோகங்கள், எதிர்பாராத அதாவது ஒரு 4-5 வீடை கட்டி வீடுக்கு வாடகை விட்டு காம்ப்ளெக்ஸ், கோடி கோடியான பணம் காம்ப்ளெக்ஸ் மால் அப்படிங்கிற பெரிய யோகத்தை கொடுக்குது. ஓடி போனவனுக்கு 9ல் குரு. நம்ம என்ன சொல்லுவோம், மேஷ லக்கணம் ஜென்ம லக்கணம், 7 மேஷ லக்கணத்துக்கு 12 குரு, அதை தொட்டு யோகத்தை செய்யாது அப்படின்னு சொல்லுவோம் அந்த குருதசை வரும்போது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், கடக லக்கணமாக இருந்து அதே கடக லக்கணத்து 9லேருந்து தசாநாதன் அதாவது குருதசை நடத்தக்கூடிய தசாநாதன் யோகத்தை பண்ணுவார் அப்படிங்கிறது தான் இந்த அச்சய லக்கண பத்ததி. எல்லா நேரமும் கஷ்டப்பட மாட்டாங்க, எல்லா நேரமும் வந்து யோகோன்னு இருக்க மாட்டாங்க. அதை தொட்டு ஒவ்வொரு காலமும் மாற வயது மாற மாற அவருடைய வந்து வாழ்க்கை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வயது மாற்றத்தை கொடுக்கும்போது இந்த அச்சய இலக்கணம் அதற்கு தகுந்தாற்போல் பலனை கொடுக்கும் தான் இந்த ஜோதிடம் சொல்வது அச்சய இலக்கண பத்ததி. 20 வயசில் சுக்கரதசை வர்றதுக்கும் 60 வயசில் சுக்கரதசை வருவதற்கும் 80 வயசில் சுக்கரதசை வருவதற்கும் யோகம் உண்டு. ஒருத்தருக்கு 45 வயசில் சுக்கரதசை வரும்போது பிரம்மாண்டமான வெற்றியை அடைகிறாரு, அதுவே இந்த லக்கணம் பலமாக அமைந்து கோடீஸ்வரன் ஆகிறார். அதுதான் வாழ்க்கை, மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த அச்சய லக்கணம். அச்சய ராசி எப்படி எங்கேருந்து இயக்குது, யார் இயக்கிறார், அச்சய லக்கணத்துக்கு அந்த 10 வருஷம் கூடிய அதிபதி யார் இருக்கா, அடுத்தது உதாரணமாக கடக லக்கணத்துக்கு அதிபதி சந்திரன் பலமாக இருந்தார்னா அந்த 10 வருஷம் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே உள்ளார இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகள் யார் அப்படின்னா விசாக நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் கண்டிப்பாக வந்து இந்த 3 நட்சத்திர அதிபதிகள் பலமாக அமையணும். அப்போ குரு, அடுத்தது சனீஸ்வர பகவான், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா புதன். இந்த 3 பேரும் பலமாக அமைஞ்சாங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஆனால் இந்த 3 கிரகங்களும் சந்திரனுக்கு 6-8 பன்னெண்டில் வந்து மறைஞ்சிச்சேன் அப்படின்னா
அந்த குறிப்பிட்ட கால அளவு ஒரு நட்சத்திர பாதங்கள் ஒரு வருஷம் ஒரு மாதம் 10 நாள் அந்த காலம் மட்டும் இந்த ஜாதகருக்கு எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு யோகமும் ஒரு அவயோகமும் இருக்கும். நம்ம ஜாதகத்தை வந்து எந்த பாதையில் போயினா வெற்றி பெற முடியும், எந்த பாதையில் போனால் அதீதமாக மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் யோகமான அவயோகமான காலங்கள் இருக்குது. யோகத்தை மட்டும் நம்ம நம்பி நம்ம வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் சரி, நமக்கு ஜாதகத்தில் மிகப்பெரிய கஷ்டமான காலம் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சி நம்ம வந்து வருத்தப்படுறதுக்கும் இங்கே ஒன்றும் இல்லை. அதை விட்டு மாற்றத்தை நோக்கி பயணிப்போம். இந்த ஜாதகத்தை ஒரு வழிகாட்டியாக பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறதான் இந்த அட்சய இலக்கண பத்ததி. மீண்டும் ஒரு நல்லது ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.